நாளைக்கு இந்த கடையை பெருசு படுத்துறேனா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் சர்டிபிகேட்ஸ் தேவை. உங்ககிட்ட அப்படி எதுவும் இல்ல. அதனால கவிதா பேர்ல விக்கறதா சரியா வரும். அவங்க உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அதே பாயிண்ட வெச்சு நீ அவங்களை மடக்கி புடிக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு நீ எதுக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிட்டு சும்மா இருக்கேன்னு எனக்கு தெரியல. हाँ सुनिए सर आटा वरुँ माँ हाँ वरुँ सर गांधी देर वाले किम पोनो पोना सर ये रंगे किवेंग आटो लो पोरा अन्ना 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 हाँ सुनिए अंग आटो फॉलो पने ला हाँ ये रंगे चिकरो ना चिकरो சீக்கிரம் அந்த ஆட்டோ தான் போகணும் அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும் அந்த ஆட்டோ தான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு தான் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்தியாடா இன்னியோட முடிஞ்சதுடா உன் கதை Thank you.
என்ன கிருஷ்ணா, சரவணன் வரல? சரவணன் என் கூட வரல. அப்போ எங்க போனாரு? நடாஷா, என்னாச்சு? ஒண்ணு இல்லட. நான் நல்லா இருக்குன்னு சொல்லி சரவணனுக்கும் நடாஷாவுக்கும் இன்னைக்கு. சரவணன் எங்க போயிட்டான்? அவனுக்கு கால் போடு கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் தயங்குறீங்க? என்ன, ஏன் இப்படி போறான்? கிருஷ்ணா, சரவணனுக்கு போன் பண்ண சொன்னல. கிருஷ்ணா, அவர் கேக்குறாருல, சொல்லுப்பா. இங்க பாருங்க ஆண்டி, சரவணன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லு கிருஷ்ணா, எங்க சொல்லு கிருஷ்ணா, கேக்குறாங்கல்ல. இப்படி பதில் பேசாம இருக்க என்ன பேச சொல்றா? இன்னைக்கு ஃபுல்லா அந்த சரவணன் அவன் பையனை ஸ்கூல் சேர்க்கிற விஷயமா? அவன் எக்ஸ் ஒய்ஃப் ஆனந்தியோட இருந்தான். நான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பாரு நட்டாஷா, இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட வந்து சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். பட் சரவணியா இன்னும் வீட்டுக்கு வரலான்ற விஷயம் எனக்கு தெரியாது. ஏற்பாடு பண்றீங்க, அடக்க விட்டுருவோனா? நான் டெலிவரி கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் போயிடுச்சுங்களா? ஆ, போயிடுச்சு சார். சரி, ஓகே, மற்ற டீட்டெயிலெலாம் பார்த்துடலாம். சரி சார். அண்ணே, வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் தம்பி கூட பேசிகிட்டு இருங்க சார், நான் போய் கனெக்ட் பார்க்குறேன். சரிங்க. ஆ, சரி சார். சரி, நீங்கள் போய் பாருங்க தம்பி. வாங்கண்ணே, உட்காருங்க. உட்கார். டேய், ரொம்ப நன்றிடா. ஆனந்தி சொன்னா ஸ்கூலுக்கு வந்து நீ கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு. ரொம்ப நன்றிடா. இது ஒண்ணுக்காக தான் நாங்கள் உன்னை நச்சரிக்க வேண்டியதாயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் நாங்கள் யாரும் எந்த வகையிலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். இது கூட எங்களுக்காக இல்லைப்பா, குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்கு எந்த விதத்துலையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாரு, அதுக்காக தான். இங்கே பாரு, நாங்க ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனந்தி கிட்ட கூட மீனாட்சி ரொம்ப உறுதியா சொல்லிட்டா, இனிமே இந்த கேஸ் விஷயத்த பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுலான்ட்டா. அதனால அந்த பிரச்சனை கூட எங்களால உனக்கு இருக்காதுப்பா. என்ன வேதனையா இருக்கும், போ பழகிடும். அந்த பொண்ணு எங்க கூட எங்க வீட்டு பொண்ணா இருப்பா. சொத்துல குழந்தைக்கு ஒரு பங்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லிடு. ஐயோ அண்ணா. இல்ல, நீ விட்டு கொடுக்கறதா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சொல்லணும். எதுவா இருந்தாலும் நீ எங்கிட்ட வந்து பேசு. இனிமே உன் குழந்தைக்காக நாங்க என்னைக்கும் சப்போர்ட்டா இருக்கோம். அது எங்க கடமையும் கூட. உனக்கு ஒண்ணு சொல்றேன் சரவணா, நீ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க. அதுல உனக்கு ஏதாவது சிக்கல் இருந்தா கூட அந்த பொண்ணோட குணாதிசயத்தை பொறுத்துக்கிட்டு எந்திரமா வாழ பழகிக்கப்பா. ஏன்னா நீ கொஞ்சம் அதை விட இது பரவாயில்ல, இதை விட அது பரவாயில்லன்னு அலப்பாயிர ஆள். நீ நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த மாதிரி ஒரு மனநிலை யாருக்குமே கிடையாது. ஆனா நீ அதுக்கு விதிவிலக்கா போயிட்ட. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். பரவாயில்ல, நல்லா இருப்பா, நிம்மதியா இரு. ரொம்ப நன்றி, அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐயோ அண்ணா, ஏன்னா இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிட்டு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டோமேப்பா. அப்படி இருக்கேன் நிலைமை. அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறத தவிர நீ இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லடா. அது பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தவிர. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் சொன்னதுக்காக செஞ்சிருக்கீங்க. அதுக்கு தாண்டா, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தாண்டா இங்கே வந்தேன். சரணா, ஒன்று மட்டும் எனக்கு தெரியணும், நீ இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிற வாழ்க்கை உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கியா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிஜமாவே நீ அவளை விரும்பினியா, இல்லை சூழ்நிலைக்காக அப்படி நடந்துக்கிட்டியா? எனக்கு இது வரைக்கும் அது புரியலடா. சரி விடு, நடந்த சம்பவத்தை பற்றி பேச நான் இங்கே வரல. நீ எதை வச்சு முடிவெடுத்தியோ எடுத்துட்ட. இனிமேயா அந்த முடிவில் தீவிரமாக தெளிவாக இருக்கணும். அந்த வாழ்க்கையாவது நிம்மதியாக வாழலாம். நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்கண்ணா. தப்பாக நினைக்கிறதுங்கிறது ஒரு கருத்துன்னு சொல்லலாம், அது ஒரு அபிப்பிராயம், அவ்வளோதான். இங்கே தான் எல்லாமே தாண்டி போயிடுச்சு. இதுக்கப்புறமா எதைப்பா தப்பாக நினைக்கிறது? சரிப்பா, நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. ஆமாம், இன்னும் ஏன் கடலையே உட்காந்துருக்க? வீட்டு கிளம்பல, நேரமாகுதுப்பா. இல்லைண்ணா, இன்னும் கணக்கெல்லாம் முடிக்கலை தான். பார் சர்வனா, வியாபாரம் வியாபாரம்னு உடம்புக்கு எடுத்துக்காத. உடம்பையும் பார்த்துக்க, உன் மனசையும் பார்த்துக்க. குழந்தையோட அப்பா அதுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதோட பெரியப்பாங்கிற முறையில் எனக்கு கடமை இருக்கு. அதுக்கு தான் நன்றி சொல்ல வந்தேன். நன்றி, நான் வரேன். ஆ சரிண்ணா, வரேன்ப்பா. வாங்கண்ணா. எங்க போயிட்டு வரீங்க? கொஞ்சம் வேலை, அதான் வெளியில போயிட்டு வரேன். என்ன வேலை? கடை வேலை தான். நம்ம கடையை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அத சம்பந்தமா தான் போய் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு வந்தேன். வேற எங்கேயும் போகல? இல்ல, எங்கேயும் போல. பொய்யா சொல்ற? இல்ல நட்டாஷா, நான் எங்கேயும் போல. பொய் சொல்ல? திரும்ப பொய் சொல்லாத. புள்ளிய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு வரீங்களோ? அவ்வளவு பொறுப்பான அப்பனா நீ?
ஏனா ஏனா என்ன திருதிருன்னு முழிக்கிற ஏமாத்றியா நீ ஐயோ இல்ல என்ன மனுஷயா நீ இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் எதுமே தெரியாத மாதிரி எல்லாம் படிக்கிட்டு இருக்கல்ல உனக்கு எப்படி ஏ எல்லாமே தெரியாம போய் நடந்து சந்தோஷமா இருக்கல நினைச்சியா அண்ணிக்கு என்ன பேசுன இனிமே எதுமே கிடையாது எல்லாமே உனக்கு இனிமே நான்தா இதெல்லாம் நடிப்புடா இதெல்லாம் நடிப்புடா நல்லா நீ என்ன ஏமாத்திட்டடா தாஷா அப்பலாம் இல்ல நான் தொடாத என்ன அவ கூட போய் கூச்சிட்டு வந்துட்ட என்ன என்ன வர தொடற இல்ல நீ என்ன ஆளுடா நீ அசிங்க மேல உனக்கு ஐயோ நடாஷா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லமா நான் நினைக்கிற மாதிரி நீ இல்ல நினைக்கிற மாதிரி நீ இல்லவே இல்ல நீ ஏமாத்த ஐயோ நீ ஒரு ஃப்ராட்டடா திருடன் ஃப்ராட் 420 எல்லாமே நீதான் உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தயவு செஞ்சு வெளியில போடு போடு நடாஷா நடாஷா நான் சொல்றது கொஞ்சம் கேளு நடாஷா நடாஷா ப்ளீஸ் வா வா நடாஷா என்னென்ன சொல்றீங்க அமர் சண்முகம் நீ ஊர்ல இல்லாதப்போ நீ இதை ஏத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் நானும் மீனாட்சியும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம் உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படி இல்லைண்ண கைராசி கடையை எப்பவும் நீங்க தானே நடத்தி ஆகணும் நீங்க இல்லாத கைராசி கடை அது சரியா இருக்காதுண்ண இங்க பாருங்க தம்பி எங்களுடைய நிலப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு சொத்து வேணா எதுவும் வேணா எங்களுக்கு பிள்ளையா குட்டியா அப்படி இல்ல நீ என்னால என் மனசாட்சிய அடகு வச்சிட்டு இருக்க முடியாது அதத்தான் சண்முக நானும் சொல்றேன் இதெல்லாம் செஞ்சாதான் எங்க மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் கடை பொறுப்ப கொஞ்சம் சீக்கிரமா ஏத்துக்கப்பா அண்ணே உடனே வேணாமே ஒரு ஒரு வருஷம் போகட்டும் நீங்க மாறி மாறி தர்ம சங்கடப்படுத்தாதீங்க போதும் நாங்க நல்லது நடக்கும் நினைச்சு நினைச்சு நிறைய பட்டாச்சு நிறைய அனுபவிச்சாச்சு அண்ணி யாரும் உங்களை ஏதாவது சொன்னாங்களா சொல்லுங்க அண்ணி சண்முகம் அதெல்லாம் இப்ப வேண்டாம்ப்பா நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனி நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தி யோசிச்சு நடந்தா போதும் சண்முகம் சரவணன் ஆனந்தி அப்படியே விட்டுட்டு போனதுனாலதான் ஆனந்திக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதனாலதான் இந்த வீட்டை அவளுக்கு நாங்க கொடுத்துட்டோம் இதுல உனக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையா ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே ஏங்க மத்தவங்க எல்லாம் இந்த வீட்டு விட்டு ஓடி போயிருந்துமா இவங்க வீட்டுல வச்சதான் சட்டம்னா அப்புறம் என்ன பண்றது இது பாருங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாமாவும் மீனாட்சி அக்காவும் எப்போ இங்கே இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அப்ப மத்தவங்க இருக்க கூடாதா அப்படிதானே ஏம்பா அந்தி இதுவும் தப்பா பேசலையே நீ கொஞ்சம் அமைதியா இரு இங்க பாருங்க நாங்க என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயாச்சு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் இப்போ அந்த பிரச்சனை தீந்து போச்சு இதுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காது அக்கா கொண்டவங்க எல்லாம் இங்க இருக்கும் போது நீங்க ஏங்க இங்க இருக்க கூடாது இல்ல ஆனந்தி இருக்க கூடாதுங்கறதெல்லாம் கிடையாது ஆனா அந்த மாதிரி ஒரு மனநலம் எல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம் என்னைக்கும் இந்த குடும்பம் பிரிய கூடாதுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் ஆனா இதுக்கப்புறமும் நாங்க இங்க இருந்தா அவ்வளவா நல்லா இருக்காது ஆனந்தி இங்க பாருங்க அக்கா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் பெரிய மாமாவும் தானே
என் புருஷன் நம்போன்னு விட்டுட்டு போனப்போ எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, என் பிள்ளைக்கு சொத்தம் கொடுத்தீங்க, என் பிள்ளைய நீங்க ஸ்கூல்லயே சேர்த்து விட்டீங்க. இன்னொரு காரியத்தையும் நீங்க எனக்கும் என் பிள்ளைக்கும் பண்ணாதா, நீங்க இந்த வீட்டை விட்டு போகணுக்கா. என் பிள்ளைக்கு காது குத்து விழாவை நடத்தி கொடுத்துட்டு தாங்க்கா போனோம். கைராசி குடும்ப சொத்தை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டீங்க. நான் இப்ப வேணான்னு சொன்ன, உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க அவங்க என்னமோ உங்க சொத்தை எல்லாம் உங்க பையன் பேர் எழுதிக்கிறத பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த வீட்ல பாதி நேரம் நீங்க இருக்கிறதே கிடையாது. சும்மா விருந்தாளிங்க மாதிரி வந்துட்டு போறவங்க எல்லாம் இதுல பேசவே கூடாது.